பக்தி மெய்யறிவு வரலாறை நோக்குவோம். இதனை விவரிக்கின்றார் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கணித மூத்த விரிவுரையாளர் முனைவர் ர. சிவகுமார். வணக்கம் அன்பர்களே. பக்தி என்பது வெறும் கிரியை சடங்குகளோடு மட்டும் நில்லாது இறைகுணங்களை தன்குணமாக்கும் உணர்வுக்கு வழிகோல வேண்டும் என்பதனை திருநெறிய அருள் வாழ்வியலை வேட்டுபவர்கள் தெளிவாக உணர வேண்டும். அறிவை புறம் தள்ளி வாளறிவு குணம் கொண்ட இறைவனை அறிய இயலுமா? இயலாது. நாவுகரசர் கூறுவது போல, கல்லாதார் மனத்தணுகா கடவுள் தன்னை, கற்றார்கள் உற்றோரும் காதலானை. இறைவனை கற்பவர்களே, இறைகுணம் பெறுபவர்களே இறைவனை அறிய இயலும். வள்ளுவம் காட்டும் வேண்டுதல் வேண்டாமை இலானை. சாதி வர்ணம் நிறம் ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு போன்ற சார்பு பற்றுக்கோட்டில் உணர முடியுமா? நிச்சயமாக உணர முடியாது. ஆகவே தமிழர் திருநெறிய வாழ்வு சாதி வர்ணம் நிறம் ஏற்றத்தாழ்வு கடந்த செந்நெறி காணும் மெய்நெறி வாழ்வாகும். தமிழர் மெய்யறிவு வரலாறு உலக உயிர்களின் வாழ்வியலை செப்பனிடப்பட்ட ஒட்டுமொத்த அறிவியலாக மாண்புற விளங்கும் ஞான பெட்டகமாகும். அதனை திறந்து காணும் கண்கள் பெற்றவர்களாக நாம் மாறாதிருப்போமானால் நாம் நமது பிறப்பின் பயனை அடைய இயலுமா? மனிதன் மனிதனாக வாழ, தன்னுணர்வு பெற்றவனாக உயர, தன்னாற்றல் அறிந்த மாண்பினனாக செயல்பட, வாழ்வியல் நேயத்தை இயற்கை நெறி இசைந்து நெறிப்பட்ட பண்பினனாக, எங்கும் எதிலும் இயல்நலம் காணும் அன்பினனாக, வாழ்வியல் இலக்கு ஒரு திருநோக்கு, அது இறைவனின் திருக்குறிப்பு என்று தமிழர் மரபு மெய்யறிவு வாழ்வியலாக விரிந்து அகன்று தமிழ மரபியலாக இன்று உருவாகி நிற்கின்றது. இதுவே தமிழர் ஆகம அறிவியல் பக்தி மெய்யறிவு வரலாறு ஆகும். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. ஆகவே என்ன புண்ணியம் செய்தனே தமிழ் நெஞ்சமே, தமிழராய் பிறந்து முச்சங்க மரபினரில் ஒருவராக வாழ என்ன புண்ணியம் செய்தனே. இன்றும் என்றும் அறிவுச்சிறையை உடைத்தெறியும் சீர்மை பெற்ற பழம் தமிழர்களின் வரலாறு இன்றைய தலைமுறையினருக்கு ஓர் உயிர்ப்பு சக்தியாக மீண்டும் உயிரூட்டப்பட்டு சங்கத்தமிழின் மெய்யறிவு சங்காக உலகெங்கும் ஒளிக்கட்டும். தமிழ் உள்ளங்களே, மீண்டும் மீட்போம் வாரீர். உண்மையோடு ஊ ஊழியசே. நன்றி. அவர் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கணித மூத்த விரிவுரையாளர் முனைவர் ர. சிவகுமார்.